நேற்று எல்லாரும் நம்மளோட பசார் மலம் அதாவது நைட் மார்க்கெட் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் நம்ம ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் நிறையா வாங்கினோம். அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒன்று சொல்லியிருப்போம், அதாவது நண்டு. அப்பாடா நண்டு இருக்காதோன்னு நினச்சேன், நண்டு இருக்குது, அதுக்காக தான் முக்கியமாக வந்தது. இது சின்ன நண்டு, அது பெரிய நண்டு. அப்பாடா நண்டு வாங்கியாச்சு. மூ கடைச்சிக்கிட்டே இருக்கே, ஒரு மாதிரியாக இருக்கேன்னு கேட்கும்போது அப்போ தான் அம்மா சொன்னாங்க, நண்டு கறியை நல்ல காரமாக வச்சு சாப்பிட்டா மூக்கில் இருக்கிற அடைப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துடும், நெஞ்சு சளிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட நண்டு சாப்பிட்டு 2.5 மாசம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் இருக்கீங்கல்ல, இப்ப எல்லாரோட சேர்ந்து அம்மா அங்க நண்டு சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. நண்டு சமைச்சு சாப்பிடலாம் வாங்க. நண்டு கறி சமைப்பது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்களா, நண்டு கறி சமைக்கிறது எப்படின்னு காட்டணுங்கிறதுக்காகவே அடுப்பு அங்கே இருக்குது. பட் அடுப்பு வந்து வாலை ஃபேஸ் பண்ணி இருக்கிறதுனால கேமரா வைக்க முடியாது, அதனால இங்கே ஒரு குட்டி செட்டப்பை போட்டார். இன்னைக்கு நண்டு கறி வைக்கிறோம், சாப்பிட்றோம், அடைச்சி போன மூக்கு நெஞ்சு சளி எல்லாத்தையும் கரைக்கிறோம். தேங்காய் நல்லா துருவி இப்படி போட்டு செஞ்சாதான் அந்த கிரேவி வந்து திக்காக ஒரு மாதிரி பொறு பொறு பொறுன்னு. நண்டு கிரேவிக்கு இந்த தேங்காய் பூ போட்டால் தான் அந்த கிரேவி ஒரு மாதிரியாக இருக்கும். அப்புறம் அதை ரெடியானவொடனே காட்டுறேன், நல்லா இருக்கும் பாருங்கள். மிஸ்டி வந்து ஹெல்ப்பர். மிஸ்டியோட வேலை என்னன்னா, இங்கே ரைஸ் குக்கரில் சாப்பாடு சோறு போட்டாச்சு, அதை திறந்து திறந்து பார்க்கறது. ஏன்னா மிஸ்டிக்கு 5 செகண்ட் சாப்பாடு லேட் ஆச்சுன்னா மிஸ்டியை தேடணும், எங்கேயாவது மயங்கி கிடக்கும். அது மாதிரி தான் இப்போ இங்கே கறி ரெடி ஆகுதோ இல்லையோ, கறி ரெடி ஆகணும் உடனே ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும், சோறு வேணும். அதை யாராவது ஃபோக்கஸ் பண்ணீங்களாடா அப்படின்னு அதை அப்பப்போ செக் பண்ணிக்கும். அம்மா வந்து கறியை பார்த்துக்கிட்டாங்கன்னா மிஸ்டி வந்து சோறு சரியான பதத்துக்கு வெந்திருக்கா, டைமுக்கு குக் ஆகலான்னு அதை பார்த்து ஃபாலோ பண்ணுற ஒரு ஆள். சோறு ரெடியாக இருக்குது, கறி முடிஞ்சா இந்த கையை இன்றைக்கி எரிஞ்சாலும் பரவாயில்ல, சுட சுட கையை விட்டு எடுத்து சாப்பிட்றேன். இந்த மிளகா சரியான காரம், உடல் குந்து அணிங்கெல்லாம் எரியும். ஆனால் எங்களுக்கு அது காரம்னு தெரிஞ்சாலும் அதை போட்டு சாப்பிட்டு அழுதுகிட்டே சாப்பிட்ற ஃபேமிலி பார்த்துருக்கீங்களா? நாங்கள் தான் சாப்பிட சாப்பிட கண்ணுலேருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும், அழுது அழுது சாப்பிட்டுட்டு சேஃப்டிக்கு 3 யோகர்ட் வாங்கி வச்சுருக்கோம். நல்லா ஜிலு ஜிலு ஜிலு. அங்கே அம்மா சமைச்சிக்கிட்டு இருக்காங்க, நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். மிஸ்டிக்கு இங்கே நாக்கு நாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்கு. உன் கால் தரையில் படலை, முத நில்லு அப்புறம் வந்து தின்னு. ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்கலாம் சொல்லுவாங்கள்ல, 6 மணிக்கு மேலே கை நடுங்குது, கை நடுக்க வந்தாலே எனக்கு அதை ட்ரிங்க்ஸ் பண்ணணும், அப்போ தான் ஸ்டெடியாக இருப்பேங்கிற மாதிரி. மிஸ்டி இப்படி என்னடி பண்ணுறேன்னு கேட்டால், சாப்பிடலை இல்லை உடம்பு நடுங்கிக்கிட்டு இருக்குன்னு உடம்பு ஃபுல்லாக சேர்க்காது. அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான், இவளுக்கு இப்போ உள்ள அன்னம் ஆகாரம் எல்லாம் உள்ள இறங்கணும். அந்த கலர் மாறிக்கிட்டே வருது, கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கு அப்புறம் தான் மற்ற சமாச்சாரம்லாம் போடுவீங்க. நீங்கள் கேட்கலாம், நண்டு கறின்னு எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களா, நண்டு எங்க? நண்டு ஃப்ரிட்ஜில் இருக்கு, கழுவி வச்சுக்கோங்க. இப்போ எடுக்கக்கூடாதா? சரியான கிரேவி வந்து அப்படியே ஐஸோட போடலாமா? ஃப்ரீசர்ல இல்ல, எங்க தோற நான் பாக்குறேன். நேற்று எங்களுக்கு பெரிய நண்டு கிடைக்கல, குட்டி நண்டு தான் கிடைச்சது. பட் அதை எடுத்து மசாலா எல்லாம் தடவி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கு. ஒருத்தருக்கு 2 நண்டு படி எடுக்கலாம். மிஸ்டி வந்து கொஞ்சம் காரம் தாங்க மாட்டாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் காரம் சாப்பிட்டாலும் வயிறறியுங்கிறதுக்காக யோகர்ட். பார்த்தீங்களா, யோகர்ட் 3. ப்ரெக்னென்ட் லேடிஸு இல்லை பேஷண்ட்ஸுக்கெல்லாம் பத்திய சாப்பாடுன்னு ஒன்று செய்வாங்கல்ல, அது மாதிரி தான். மிஸ்டியோட குடல் குந்தாணியெல்லாம் வெந்துடக்கூடாதுங்கிறதுக்காக, உரைப்பு தாங்காத பாடிங்கிறதுக்காகவே மிஸ்டிக்கு அந்த நண்டில் காரத்தை கம்மி பண்ணி கொஞ்சமாக ஒரு வெள்ளையாக ஒரு கறி வச்சுருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். ஏ, இதில் காரம் இருக்காதா? ஓ, நானே வச்சா வெள்ளையாக இருக்கும்னு. ஸோ கலர் பார்க்க இப்படி இருந்தாலும் இந்த பாடிக்கு இந்த கறி தான் சரி. அதில் கொஞ்சம் கொக்கனட் மில்க் போட்டிருக்கிறதுனால அதோட காரத்தன்மை குறையும். நமக்கு இந்த மாதிரி கொடூரமான கறியெல்லாம் சப்புன்னு இருந்தால் இறங்காது. எனக்கெல்லாம் இந்த இடம் எரியணும், செம்ம காரமாக இருக்கணும், அப்போ தான் ஒரு மீல் சாப்பிட்ட ஃபீல் வரும். சீக்கிரம் ரெடி பண்ணி ஏட்டையா, பசிக்குது. அம்மா சொல்கிறேன், இருங்க, இங்கே சீக்கிரம் ரெடி பண்ணி ஏட்டையா, நான் தானே ஏட்டையா. அம்மா சொல்கிறாங்களா, இருங்க ஏட்டையா, எடுக்கிறதே பிச்சை. மிஸ்டிக்கு வந்து பிரச்சனை இல்லை, மிஸ்டிக்கு கறி ரெடியாக இருக்குது, சாப்பாடு ரெடியாக இருக்குது, மிஸ்டி போட்டால் சாப்பிட்றோம். ஆனால் மிஸ்டி ஒரு பழக்கம், நான் அடிக்கடி சொல்லுவேன், கிரிஞ்சி பண்ணாத மிஸ்டி, கிரிஞ்சி பண்ணாத. எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டா தான் மிஸ்டி சாப்பிடும், அது எவ்வளோ பசியாக இருந்தாலும். இப்படி நடுங்கி நடுங்கி, அரே சாப்பிடுவோமா, வேலை செஞ்சு முடிச்சிங்களா, எடிட்டிங் முடிஞ்சிருச்சா, நடுங்கிறானே பாவத்திலே எடிட்டிங்கை பாதியில் விட்டுட்டு வந்து சாப்பிட்றது. வர்ற வரைக்கும் நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணி ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வர்ற வரைக்கும் உட்காந்துருப்பான். ஆனால் இன்னொருத்தர் இருக்கான் அப்போசிட், பாப்பான் 1 மணிக்கு மேலே நான் எடிட் பண்ணி வரலன்னா அங்கே வருவேன். என்னம்மா தம்பி, நான் சாப்பிட்டேன், அப்போ டிக்டாக் பார்த்துட்டு படுக்கிறேன், சாப்பிட்டு முடிச்சுட்டு வா, கொண்டு உட்காந்து பேசுவோம். அப்போ நான் பார்ப்பேன், என்ன இவன் குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிட்றான்னா ஒரு நாள் ஆகுது.
ஆனா வெயிட் பண்ணலாம். அவனுக்கு அவன்கிட்ட வந்து இந்த பசிக்கு முன்னாடி சென்டிமெண்ட் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. எனக்கு பசிக்குது நான் சாப்பிட போறேன், நீ வரலன்னா கிடை. இன்னைக்கு வீக்கெண்டுங்கிறதுனால எங்க ஏரியா ரொம்ப சைலண்டா இருக்கு. ஜில்லோ ஜில்லுன்னு காத்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த காத்துக்கு எங்க பெல்கனில இந்த இடத்துல டேபிள போட்டு இந்த ஒரு வியூல இன்னைக்கு நண்டு கறி சாப்பிடலான்னு ஒரு ஐடியா இருக்கு. மொட்டை மாடியில் நண்டு விருந்து. என்ன தேங்காய் போவீங்க வெண்டிக்காய்க்கும் ஏழாம் பொருத்தம் பாத்தீங்களா? அந்த நைட் மார்க்கெட்ல வாங்கின பழம் நைட்டே ஒரு டிராகன் ஃப்ரூட் இவர் காலி பண்ணிட்டாரு. ஒரு பிளம் மிஸ்டி காலி பண்ணிருச்சு. அப்ப ரெண்டு பிளம் காலி பண்ணிட்டாங்க. நான் என்ன பண்ண போறேன், இன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு டிராகன் ஃப்ரூட் ஸ்லைஸ் பப்பாயா வேற இருக்கா? எங்க இருக்கு? ஐயோ எனக்கு டிராகன் ஃப்ரூட் சாப்பிடணும் போல இருக்கே. அப்ப சரி போய் பப்பாயா நாளைக்கு சாப்பிடு. ஹேய் இங்க பாருங்க பப்பாயா. காய்ஸ் காய்ஸ் பாத்தீங்களா கள்ள மாட்டிக்கிட்டான். இங்க பாருங்க எலி கடிச்ச மாதிரி இவ்வளவு பெரிய ஓட்டை போட்டு தான் நீ டெஸ்ட் பண்ணணுமா? கத்தியால ஒரு குத்து குத்திட்டு எடுத்தாலே அதுல அந்த ஜூஸ் வந்திருக்கும். இனிப்பான்னு பாக்கலாம். இங்க பாருங்க இது டேஸ்ட் டெஸ்ட் பண்றேன்னு இவ்வளவு பெரிய ஓட்டையை போட்டு வச்சிருக்காங்க இவன். டிராகன் ஃப்ரூட் அப்படியே ஸ்லைஸா வெட்டி அந்த யோகர்ட் அப்படியே உரிச்சு அதுக்குள்ள அந்த சின்ன சின்ன ஸ்லைஸ் எல்லாம் போட்ட உடனே யோகர்ட் வந்து ஒரு ரெட் கலரா மாறி. அப்பா அதை எடுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். யூஸ்வலா எனக்கு இந்த மாதுளை விதைகள் இருக்கு தெரியுமா, மாதுளம் பழம், அதை அந்த சீட்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து அதை யோகர்ட்லயோ தயிர்லயோ போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நேற்று மாதுளை கிடைக்கவில்லை, பட் டிராகன் ஃப்ரூட்டை நான் யோகர்ட்ல துவச்சு சாப்பிட்றத உங்களுக்கு காட்டுகிறேன். எப்படி மல்டி டாஸ்கிங் பண்றாரு. நண்டுக்கு ஒரு பக்கம் வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது அதே அடுப்புல வெண்டிக்காய் கறியும் வைக்கிறாரு. அம்மா வந்து பாவக்காய் இருக்குல்ல அது ரொம்ப கசக்கும், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்ப நான் அதை விரும்பி சாப்பிடுவேன். ஏன்னா பாவக்காய ஒரு சுண்டல் மாதிரி ஒன்னு ஒரு விதமா ஒண்ணு பண்ணுவான். நீங்க யாரு அதை சாப்பிட்டாலும் இது பாவக்காய்ன்னு சொன்னா நம்பவே மாட்டீங்க. ஏன்னா கசப்பே தெரியாது, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஐயா சொல்லுவாரு இது என்ன தெரியுமா, பாவக்காய். இதா பெரிய செஃப் எல்லாம் குக் பண்ணும் போது இந்த மாதிரி புகை வந்து அடிக்கும். இந்த நண்டு கறியில உங்க பங்களிப்ப சொல்லு. இது அரைச்சு கொடுக்க போற தேங்காய் பூ கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தது மிஸ்டி. இந்த எண்ணெய் போத்தல இந்த பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாம். அங்க இருந்து இதை எடுத்து வந்து வச்சது, இதை எடுத்து வந்து வச்சது. நான் இங்கதான் இருக்கேன்னு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு ரெண்டு தடவை இருமுனது. அம்மாவோட குக்கிங் ஸ்டேஷன்ல இருந்து மிஸ்டியோட ஸ்டேஷன்ல போய் இப்ப அதை அரைக்க போறாங்க. அந்த பக்கம் அரைச்சிட்டு இருக்காங்க. யூஸ்வலா இவங்க ரெண்டு பேரும் இந்த லஞ்ச் டைம்ல அந்த கறி செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த ஸ்மெல்ல நான் மணந்துகிட்டே டிவி பார்ப்பேன். அதுவும் கவுண்டர் மணி ஜோக் பார்ப்பேன். அப்பதான் எனக்கு அந்த நாளே நிறைவடைஞ்ச மாதிரி இருக்கு. அங்க இருந்து அப்படியே நல்ல ஒரு வியூ, சிலு சிலுன்னு காத்து, அப்படியே வந்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச கவுண்டமணி அவரோட காமெடி. அப்படியே பேன் பண்ணுனா அங்கே நண்டு கறி செம்மா சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. மிஸ்டி அந்த பக்கம் ஏதோ ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே இதில் உட்காந்து டிவியை பார்க்கும்போது ஏதோ சாப்பிட போகிறோங்கிறது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, நல்லா இருக்கு. அப்போ வாங்க கறி எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு போய் பார்த்துருவோம். வெண்டிக்காய் வந்து செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்போ பார்க்கவே சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. இது என்னது? நண்டு எல்லாம் அரைச்சி நண்டெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு. இது எவ்வளோ நேரம் ஆகும்? இது கொதிக்கிற வரைக்கும் தான் வைக்கிறேன். ராலோட குக்கிங் டைம் 4 மினிட்ஸ்ன்னு நம்ம செஃப் தாமு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நண்டோட குக்கிங் டைம் எவ்வளோன்னு செஃப் போமோ சொல்லி கேள்விப்படுவோம். சொல்லுங்கள் செஃப். 10 நிமிஷம் போய் சொல்லுங்க. 10 நிமிஷம் நண்டு எவ்வளோ? நான் எழுதுவேன். ஆ இன்னைக்கு ஒருத்த உண்மையான செஃப்பா இல்லையா நான் பிடிக்கிறேன். காய் நல்லா டைமை பார்த்துக்குங்க. 10 நிமிஷம்னா 1:50 நான் வந்து பார்ப்பேன் நண்டு ரெடி இல்லைன்னா. இப்போ போய் இல்லாத கடவுளெல்லாம் வேண்டுவான் கடவுளே. 10 நிமிஷத்துல இது ஓவர் குக் ஆயிடக்கூடாது, குக் ஆகாமலும் இருக்கக்கூடாது. என்னை காப்பாத்து, நான் சபதம் போட்டுருக்கேன். அதுக்குள்ள ஒரு போய் விட்டா 90 வருஷமா சமைச்சிட்டு இருக்கேன். நில்லு, நீ 25 வருஷமா சமைக்கிற. 25 வருஷம் அதுக்கு முன்னாடி நீ பிறக்கணும். அதுக்கு முன்னாடி அம்மா அம்மாவோட இருக்குங்க நான் சமைக்கல. இரு
அதாவது அவன் அவன் வயசை பத்தி பேசினா நம்மளை டார்கெட் பண்ணுவான். எப்படி நீங்க எல்லாம் கறிய செஞ்சுட்டு போனதுக்கு அப்புறம் நான் கிளீன் பண்ணிட்டு இருக்க முடியாது. நீங்க சமைக்கும் போதே கிளீன் பண்ணிட்டா கறி ரெடி ஆகும், உடனே நம்ம சாப்பிட்டுலாம். இல்ல நேரம் ஆக ஆக மூஞ்சில ஒரு மரண வீதி தெரியுது. இப்ப சிரிச்சிட்டான் டக்குன்னு. ஆனா எங்க அந்த வீதியை காட்டு எப்படி? அதாவது நம்ம 10 நிமிடம் பேருக்கு திறந்து வாங்கலாம். கொதிக்கட்டும், நண்டு உள்ள குக்க ஆயிருக்கணும். இல்ல எப்படி 10 நிமிஷத்துல நீ சாப்பிடலாம், ஆனா நீ சுட சுட சாப்பிட மாட்டேன்னா என்ன அர்த்தம்? நான் சூடா இருக்குன்னு சொல்லுவேன்னு ஒரு எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம் வச்சுட்டா அது குக் ஆயிருமா? 10 நிமிஷத்துல அடுப்பு ஓபன் பண்ணணும். உன் சேலஞ்ச நான் பாக்கணும். சூப்பர் மார்க்கெட்ல தான் போய் டிஸ்கஸ் பண்றாங்க நாங்க பாருங்க. சோறு பதம் பாக்குறதுக்கும் டிஸ்கஸ் பண்றாங்க. உங்களுக்கு ரொம்ப நாளா நான் காட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கிற சட்டி சோறை நான் காட்டுறேன். சட்டி சோறு நம்ம கொஞ்சம் அப்படியே பாஸ் பண்ணு. சட்டி சோறுனா என்னன்னா, அம்மா ஏதாவது கறி செய்வாங்க, அதான் இந்த மாதிரி திக்கான கறி ஏதாவது செஞ்சிட்டாங்கன்னா அந்த கறியெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு தவாவை கழுவணும்ல, கழுவ மாட்டான். கொஞ்சோண்டு சோறை போட்டு அதுல மிச்சம் இருக்கிற கறியெல்லாம் பிரட்டி நமக்கு தருவான். அதாவது ஒரு படத்துக்கு முதல் ட்ரெய்லர் எப்படி வருமோ அதுதான் அந்த சட்டி சோறு. இப்போ வெண்டிக்காய் கறியோட சட்டி சோறு தான் முதல் நம்ம பார்க்க போறோம். வாங்க, மூணு பேருக்கும் ஒரு ஒரு வாய் அளவு வர்ற அளவுக்கு தான் சோறு போட்டு பாருங்க. அந்த அந்த சட்டியை ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டான். இப்போ இவனுக்கு வேலை உருண்டை பிடிச்சி ஒவ்வொருத்தருக்குமா ஊட்டுவாரு. இப்போ ஊட்டுவாரு பாரு. ஆனா இதுல என்ன ஒரு பெரிய இதுன்னு எனக்கு அது புரியறதே இல்ல. இவ சட்டி சோறுன்னு ஊட்டும் போது சுமையா இருக்கும், ட்ரெய்லர் சுமையா இருக்கும். படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க பாருங்க. சில வேளை ட்ரெய்லரை விட படம் நல்லா இருக்கும், சில வேளை ட்ரெய்லர்ல பார்த்த மாதிரியே இருக்கும், சில வேளை ஏய் படமாடா இது அப்படிங்கிற மாதிரி போயிடும். நீங்க லைட்டா உப்பு போடணும்னு நினைக்கிற வேண்டிக்காது. லைட்டா பாருங்க, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குன்னு மூஞ்சில ஒரு மரண வீதி. என்ன தண்ணியா இருக்கு, திக்கால வத்துறதுக்கு 10 நிமிஷம் அதுதான். எனக்கு இது வந்து இன்னும் திக் ஆகணும், பட் ஆயிட்டே இருக்கு. இப்படிதான் டேஸ்ட் பாக்குறாரு பாத்தீங்களா, நல்லா சார் நல்லா வந்திருக்கு. இப்படிதான் அன்னைக்கு ஒரு பிரியாணி செய்யும் போதுன்னு சொன்னா பிரியாணி குழஞ்சு போச்சு. ஏன் அது அப்படிதான் இப்படி ஏதோ ஒரு பொய்ய சொல்லுவோன்னு பார்த்தா இவன் டைரக்டா பிரியாணில கை வச்சுட்டானே, அது அப்படித்தானா? மிஸ்டிக்கு தான் வேலை. எனக்கு பிடிச்ச வீடியோ ஏதாவது ஓடிட்டு இருந்தா வந்து மிஸ்டி ஏதாவது கரு கரு கருப்பாயி. இப்ப அந்த பாட்டை கேட்க போறான். இப்பதான் உங்களுக்கு கொஞ்சத்துக்கு முன்னாடி சொன்னேன், கவுண்டர் மணி சாரோட காமெடி சமையல் அந்த வைப்ல நான் இருக்கேன்னு. இந்த வைப ஸ்பாயில் பண்றதுக்கே வந்துருச்சு பாருங்க. காய்ஸ், நான் சொன்ன டைமை விட கொஞ்சம் கிரேஸ் பீரியட் ஐயாவுக்கு கொடுத்துருக்கோம். டைம் எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் போயிருச்சு. திருப்பி சொல்லு, என்ன பண்ணணும் இந்த மூணு அனுப்புவாங்க ரொக்கெட் அது பறக்கும் போது பின்னால் ஒரு நெருப்பு வரும்ல, அந்த ராக்கெட்ட தலையெல்லாம் புடிச்சு அந்த நெருப்புல சமன்னு சொல்லணும். இல்ல பெரிய நாச்சுவே இதெல்லாம் யோசிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஆஃப் பண்ற டைம் தான். ஆனா நீ இன்னும் கொஞ்சம் இருந்தோம். ஓகே, இப்ப அப்படியே பிளேட்டை ஏன் பக்கம் திருப்பிட்ட? இது ஆஃப் பண்ற டைம், நீ தானே கிரேவி திக்கா வேணும்னு கேட்ட. அப்ப இன்னொரு 10 நிமிஷம் இருக்கணும். ஆனா நண்டு குக் ஆயிருச்சுல, அப்ப இன்னொரு 10 நிமிஷம் வச்சிருந்த ஓவர் குக் ஆயிருக்கும். நான் யோசிக்கணும், நீ தானே செப்பு சொல்லு. இப்ப கறி திக்கா வர்றதுக்காக ஓவர் குக் ஆயிரும். அது நீ தான் சொல்லணும், அதை நீ தானே செப்பு. ஏன் ஆகாது? அப்ப அதோட குக்கிங் டைம் 20 நிமிஷம். மசாலாக்கு 10 நிமிஷம், நண்டுக்கு 10 நிமிஷம். கடைசி வரைக்கும் நான் செப்புதான் அவனே நம்புறான். பார்த்திவன் எப்படி லியோ செத்தாருன்னு நம்புறான், இவன் அதே அதை விட மோசம். இவன் ஒரு செப்புன்னு நம்புறான் பாருங்க. நண்டு கொதிக்க கொதிக்க அங்கிருந்து காத்து அடிக்குது, ஒரு மலை வரப்போகுது. மலையில இருந்து சாப்பிட போறோம். பெல்கனில இருந்து பாத்தீங்கன்னா சில மலை வரும்போது ஓவரா, அதாவது இதுல துணியெல்லாம் காய போட்டுட்டாங்கன்னா பக்கத்து வீட்டுல இருந்து துணியெல்லாம் பறந்து போற அளவுக்கு ஓவரா காத்து அடிக்கும். நாங்கெல்லாம் அந்த சவுண்டுக்கு பயத்துலயே ஜன்னல் எல்லாம் மூடிட்டு உள்ள இருப்போம். மலையை ரசித்து கொண்டே நண்டு கறி.
பார்த்தீங்களா இயற்கையை ரசிக்கிறாங்களா ரெண்டு செஃபும் அங்கே கறி கடந்து தீஞ்சிக்கிட்டு கிடக்கு. இவன் நான் இங்கே வந்து பேசும்போது வந்து பேச்சு கொடுத்துட்டு என்ன இங்கே ஏன் லக் பண்ணுறான் தெரியுமா, அப்போ தான் அந்த குக்கிங் டைமை மறந்து மொத்தமாக சொல்லியிருக்கலாம் அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னு. செம்ம காத்து இருங்க, ஏதோ மிரட்டிக்கிட்டு இருக்கா என்ன பார்த்துட்டு வர. இல்லை அந்த அந்த அள்ளினா வரணும் அது காணுமே. ஏமா இப்படி போய் சொல்றீங்க, நான் கேட்டேன் அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி எங்க வர மாட்டேங்குது யோசிச்சேன். அப்படியே பிளேட்டை திருப்பினா பாருங்க, மிஷ்டி தேங்காய அரைச்சு ஓவர அரைச்சிருச்சு, அதனாலதான் அதுல அந்த கன்சிஸ்டன்சி வர மாட்டேங்குது. ஆக மொத்தம் இவர் ஒரு தப்பும் பண்ணல, நான் தப்பு பண்ணிட்டேன், மிஸ்டி தப்பு பண்ணிட்டாங்க, ஆனா குக் பண்ற இவர் ஒண்ணும் பண்ணல, சும்மா வேடிக்கை பார்த்த நான் தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா நான் கொஞ்சம் ஓவரா குறுவுறுன்னு பார்த்ததுல அது கரைஞ்சு போயிருச்சு. சரி ஏதோ இன்னைக்கு இதான் நண்டு நம்பிட்டு சாப்பிடும், எனக்கு பசிக்குது. இல்லைங்க நல்லா தான் வந்திருக்கு. ஓகே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு. ஓ அங்க அவன் கறியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கான் பாருங்க, அங்க பாருங்க அவர் ஒரு கறியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காரு. போடு சட்டிசோரை போடு சட்டிசோரை மேக்கிங் இப்ப லைவா காட்டுறேன் பாருங்க. இப்படிதான் இருக்கும் அந்த சட்டியில எல்லாம் அப்படியே எடுத்து கொஞ்சமா தான் எடுக்கணும், கூட போட்டா அந்த சட்டிசோரோட அந்த டேஸ்ட் போயிடும். அவ்வளவுதான், அவ்வளவும் போட்டு கறி கூட இருக்கணும், சோறு கொஞ்சம் குறைய இருக்கணும். பாருங்க நீங்க என்ன டிஷ் வாஷ் போட்டாலும் இப்படி கிளீன் ஆகாது, எப்படி கிளீன் பண்ண பாருங்க சோறை வச்சு. அவனுக்கே நாக்கு ஊறு பாருங்க, நாக்கு ஊறி ஊறி தான் அவரே பண்ணுவாரு. இல்ல அந்த டேஸ்ட் எங்க இருந்து வரும் தெரியுமா, இவனோட அந்த ஒரு மாதிரி அந்த ஏலியன் கை ஒன்று வச்சிருக்கேன், அந்த கையை வச்சு இப்படி பிணைஞ்சு அதை உருண்டை பிடிச்சிட்டு வந்து ஊட்டி விடுவான், அது நல்லா இருக்கும். ட்ரெய்லர் நல்லா இருக்கு, ஆனா சூடோட சாப்பிட செம டேஸ்ட். தண்ணி இருக்கு, இது ஆறி நாசமாகறதுக்குள்ள சுட சுட சாப்பிட்டுறணும். ட்ரெய்லர் வந்து அப்ரூவ் பண்ணியாச்சு, இப்ப மெயின் பிக்சருக்கு போயிடலாமா? என்ன மிச்சம் கீழே உட்காரணும் என்னது? அப்ப பெல்கனிக்கு போவேன், ஈரமா இருக்கு இந்த இடத்துல. பாய இருக்கு, இருந்த ஒரே ஒரு பழைய பாய், அதையும் வீசிட்டாங்களா எனக்கு தெரியாது. ஸோ பழைய ஒரு துணி இருக்கு, அந்த துணியை கொண்டு வந்து இந்த இடத்துல போட்டோம்னா இங்க இருந்து அப்படியே பெல்கனியை பார்க்கலாம். மழை பெஞ்சதுனால கொஞ்சம் ஈரமா இருக்கு. இப்போ மறுபடியும் மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். மழை வந்து அந்த காத்தெல்லாம் அடிக்கும் போது உட்காந்து நண்டு கறி சாப்பிட்டா செம்மையா இருக்கும். சொம்பு தண்ணி அப்படியே இதுல உட்காந்து அப்படியே பாத்தீங்கன்னா தூங்குமா எப்படி இந்த வியூல சிலு சிலுன்னு சிலு சிலு சார காத்து வீசும் போது நண்ட தூக்கி கடிக்கும் போது வயிறு எறியுதே. மிஸ்டி வந்து பாசத்தோட பரிமாறி கொண்டிருக்கிறாங்க. ஏன் பிளேட் வந்துருச்சு வரவே மாட்டேங்குது. பார்த்தீங்களா அங்கேருந்து வியூவோட இங்கே செஃப் இருக்காரு, இங்கே குஃப் இருக்காரு, இங்கே ஒரு உஃப் இருக்காரு. ஸோ இப்போ நம்ம சாப்பிடலாம். நண்டு உள்ள போனா போதும் குண்டு வெளியே வருவோம். முதல் ஒரு வெண்டிக்காயை டேஸ்ட் பார்க்கலாம். இப்போ தான் வெண்டிக்காய் லைட்டாக உப்பு போட்டிருக்காரு, நல்லா இருக்கு, சும்மா சூடாக இருக்குது, பட் அதான் டேஸ்ட்டாக இருக்கு. வெண்டிக்காயும் நண்டு கறியும் செம ஒரு காம்பினேஷன். லியோ படம் பார்த்ததுலேருந்து ஹைனா மாதிரி சிரிக்கிறாங்க. இவர் ஒரு வெண்டிக்காய் பிரியர். ஓகே காய்ஸ், நேற்று நைட் மார்க்கெட்டில் நண்டு வாங்கினது சமைச்சது நாங்கள் உட்காந்து அதை சாப்பிட்றது எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இது எங்களோட ஒரு டிப்பிக்கல் லஞ்ச் டே, ஸ்லைஸ் ஆஃப் அவர் லைஃப் அப்படின்னு எங்கள் லைஃப்லேருந்து ஒரு ஸ்லைஸை எடுத்து காட்டியிருக்கோம். இன்னைக்கு நண்டு சமைச்சோம் ஸ்பெஷலாக, அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணேன். உங்களை அடுத்த ப்ளாகில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பை.